தூத்துக்குடி மாவட்டத்தில் 18 வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்காக 26,500 தடுப்பு மருந்துகள் பெறப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை அவர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஊரகப் பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்காக நகரும் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். இதற்கிடையே இம்முகாமில் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயனாளிகள் தங்களது கருத்தை தெரிவிக்கின்றனர். ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் பயப்படாமல் வந்து வேக்சின் போடுங்க. வேக்சின் போட்டால் தான் நம்மளால் கொரோனாலேருந்து நம்மளே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரிபடி கெட் வேக்சின், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். 12 வயசுக்கு மேலே வேக்சின் போடுறது வந்து சென்ட் மேரிஸ் காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து வேக்சின் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து வேக்சின் போடுங்க, கட்டாயம் போடுங்க, கோவிடை வந்து தடுப்போம். வேக்சின் போட்டு இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கட்டாயம் எல்லோரும் வீட்டோடு வந்து போடுங்க.